வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளில் முக்கியமான விளையாட்டுச் செய்திகளின் தொகுப்பாக இந்த காணொலி. இதேவேளை இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற IPL போட்டி மழை காரணமாக தாமதிக்கப்பட்டு ஆரம்பித்திருக்கிறது. எனவே அந்த IPL போட்டி முடிந்த பிறகு முடிந்தால் உங்களுக்கான நாளை அலுவலக நாள் என்று சொல்லி தெரியும். முடிந்தால் இன்று நேரலையில் நாங்கள் சந்திக்கலாம். அதற்கிடையில் இப்போதைய இணைய விவரங்களை பார்த்து விடலாம். இலங்கையின் இளைய கிரிக்கெட் வீரர் காமில் மிஷாரா நாட்டுக்கு திருப்பி அழைக்கப்பட்டதற்கான காரணம் வழியாக இருக்கின்றது. இது அவருக்கு உண்மையில் அவருக்கு இருந்த நட்பெயரை கெடுத்திருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. இந்த தவறை அவர் ஏற்றுக்கொள்கின்றாரா, அதுபோல ஒழுக்காற்று விசாரணைக்கு அவர் உட்படுத்தப்படுவாரா, அவருக்கான என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவதானிப்போம். முழுமையான விவரங்களை தருகிறேன் காணொலிக்குள்ளே. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்துக்கு முதலில் வாழ்த்துக்கள். கிரிக்கெட் ஆடுகின்றார்களோ இல்லையோ, இப்படியான நல்ல விடயங்களை, நாட்டுக்கு தேவையான இப்படியான காரியங்களை இந்த தருணத்தில் செய்ய வேண்டியது மிக அவசியம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் நிர்வாகிகள், அதுபோல அங்கே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை இலங்கை மக்கள் சார்பாக தெரிவிக்க வேண்டும். அதே வேளையில் இலங்கை அணியும் இந்த நாளில் மிகச் சிறப்பான முறையில் ஆடி பங்களாதேஷுக்கு சிறப்பான பதிலடியை கொடுத்திருக்கிறது. மழை வந்து குறுக்கிட்டிருந்தது, எனவே இலங்கை அணியால் இன்னும் அதிகமான நேரம் துடுப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஆஞ்சலோ மேத்யூஸ், தனஞ்சடி செல்வா இரண்டு பேருமே மிகச் சிறப்பாக இந்த நாளில் பதில் அளித்திருக்கின்றார்கள். இது நாளைய தினம் இலங்கை அணி இன்னும் சிறப்பாக ஆடினால் பங்களாதேஷுக்கு அழுத்தம் ஒன்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்த மூன்றாவது நாள். IPL போட்டி மழை காரணமாக இந்த நாளில் ஆரம்பிக்கிறது தாமதமாக. ஆனாலும் இந்த போட்டியில் எந்த ஒரு ஓவர்களும் வீணாக்கப்படவில்லை. ஆரம்பிக்கின்ற நேரத்திலே இடநடுவே போட்டிகள் இடம்பெறும் போது மழை குறுக்கிட்டால் அது வேறு கதை. அதை பற்றிய விடயமும் உங்களுக்காக வருகிறது. அதுபோல இலங்கையின் இளையோர் அணியின் அடுத்த போட்டி இன்றைய நாளில். அந்த போட்டி ஆரம்பிக்கும் விடையில் உங்களுக்கான விவரங்களை அறியத்தரலாம் என்று காத்திருக்கிறேன். இப்போது இந்த மனசுரை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கிற டேப்டாப் சென்டை பற்றி பார்க்கலாம். டேப்டாப் சென்ட் எவ்வாறு இயங்குகிறது? இந்த டேப்டாப் சென்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பேன். ஐக்கிய ராஜ்யம், கனடா, அதுபோல ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளிலிருந்து உங்களுக்கான பணத்தை மிக இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய, அதுபோல பாதுகாப்பாக விரைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை டேப்டாப் சென்ட். வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப்டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 100,000+ அதிகமான யூசர்களை கொண்ட டேப்டாப் சென்ட் அப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள். தப்பென பணம் அனுப்பிட தப்பென ஐடியா டேப்டாப் சென்ட். ப்ரோமோ கோடு உங்களுக்காக இருக்கிறது. இந்த ப்ரோமோ கோட் LOSHAN10. இதை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு வரப்போகின்ற அதிர்ஷ்டங்களை, விலையுயர்ந்த பரிசுகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்கள். டேப் டேப் சென்ட் நான்கு விதங்களுக்கு மிக முக்கியமானது. இலகுவானது, பயன்படுத்த, அதுபோல பணத்தை அனுப்புவது விரைவானது, பாதுகாப்பானது, எந்த விதமான மேலதிக கட்டணங்களும் கிடையாது. இந்த நாளை பொறுத்தவரையில் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு நபராக மாறியிருந்தார் காமில் மிஷாரா. இவரை பற்றி தேடுவார் இப்போது யாரும் இல்லை என்றே சொல்லலாம். இலங்கை அணியின் எளிய துடுப்பாடு வீரர், அண்மை காலமாக தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தி இலங்கையின் கழக மட்ட அணிகளிலும் தன்னை நிரூபித்துக் கொண்டொருவர். இலங்கையின் ஏ அணியிலும் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பிரகாசித்து வருவர். இவரை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டிகளுக்கு மிக பொருத்தமானவர் என்று கருதப்பட்டு ஒருவர். இவரை ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளுக்கு தெரிவு செய்த போது நானே கடுமையாக விமர்சித்திருந்தேன், இவர் அதற்கு பொருத்தமானவர் கிடையாது, மாறாக டெஸ்ட் போட்டிகளுக்கு என்று வரும்போது இவர் தன்னை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி வருகின்றார் என்று. இப்போது பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் அவருக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான குழாமில் அவரிடம் பிடித்திருந்தார். விளையாடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இலங்கை விளையாடப் போகின்ற அடுத்தடுத்த தொடர்களில் காமில் மிஷாராவுக்கான இடம் இருக்கலாம் என்று கருதப்பட்டது. விக்கெட் காப்பிலும் ஈடுபடக்கூடிய அண்மைக்கால இளைய துடுப்பாட்ட வீரர். பங்களாதேஷில் இலங்கை அணியின் குழாமோடு இவர் ஹோட்டலில் தங்கியிருந்த வேளையில் உடனடியாகவே இலங்கைக்கு திருப்பி அழைக்கப்பட்டிருந்தார். ஒழுக்காற்று நடவடிக்கை என்று புரிந்தது. ஆனால் இதற்கான காரணங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லி கருதப்பட்டது. இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கான தண்டனைகள் இருக்கும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் விவரங்கள் வெளியாகி இருக்கவில்லை. இப்போது காமில் மிஷாராவை பற்றிய தகவல் ஒரு சில சமூக வலைத்தளங்களில் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக CCTV காணொலி ஒன்றும் வெளியாகி இருந்தது. அது பற்றிய பதிவுகளை பற்றிய தகவல்களை நாகரிகம் கருதி சுருக்கமாக சில முக்கியமான விடயங்களை மட்டும் தருகிறேன். இவருக்கு மீது ஆரம்பத்திலே பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை சொல்லியிருந்த ஒரு குற்றச்சாட்டு தான் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக மாறியிருந்தது. கர்ஃபியூ என்று சொல்லப்படுகின்ற, அணி வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற COVID-19 அதுபோல வீரர்களுக்கு பொதுவாக இருக்கின்ற பாதுகாப்பு நடைமுறைகளை இவர் மீறி செயற்பட்டுக் கொண்டார் என்று. இதை பற்றி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விசாரித்த வேளையில் தான் அந்த CCTV வெளியாகி இருந்ததற்கு தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு ஒரு பெண்ணை இவர் அழைத்திருக்கின்றார். அந்த பெண் வந்து போயிருக்கின்றார் என்பதற்கான CCTV காணொலி வெளியாகி இருக்கின்றது. ஒரு கிரிக்கெட் வீரர் இதுவரைக்கும் தன்னுடைய டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகத்தை மேற்கொள்ளாத ஒருவர், சர்வதேச போட்டிகளில் இப்போதுதான் விளையாட ஆரம்பித்து அணியில் தன்னை இன்னும் முழுமையாக நிலைநிறுத்திக் கொள்ளாத ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்வது எவ்வளவு தவறான விடயம்.
இப்படியான விடயங்கள் அந்தரங்கமானவை. அதுபோல இளையோருக்கு சாதாரணமாக ஏற்படுகின்ற சின்ன சின்ன விஷயங்கள், இப்படியான இச்சைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய வேறு நடைமுறைகள் இருக்கின்றன. அதுவும் வெளிநாடு ஒன்றுக்கு இளைய வீரராக, இவர்தான் அணியிலே மிக இளைய வீரராக செல்கின்றார். அப்படி இருக்கும்போது இவர் இவ்வாறு நடந்து கொண்டது பல பேருக்கு மிகப்பெரிய அதிருப்தியையும், அதுபோல இவரை நம்பி தெரிவு செய்த தேர்வாளர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படியான குளப்படிகார வீரர்கள் வருங்காலத்தில் தங்களை திருத்திக் கொள்வார்கள், நல்லபடியாக மாறிக்கொள்வார்கள் என்பது உண்டு. ஆனால் இது ஒரு மிகச்சிறந்த படிப்பினையாக காமில் மிஷாராவுக்கு அமைய வேண்டும். அவரை பொறுத்தவரையில் ஒரு தலை சிறந்த உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடி வரக்கூடிய ஒரு வீரர். அவரது பெருவர்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும். இந்த காமில் மிஷாராவின் சிறப்பான பெருவர்களை இன்று நான் இரவு நேரலையில் சந்திக்கும் போது உங்களுக்காக தருகிறேன். எனவே காமில் மிஷாரா இப்படியாக நடந்து கொண்டது உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அவருக்கு தண்டனை வழங்கத்தான் பட வேண்டும். ஆனால் அந்த தண்டனையின் பிறகு அவர் திருந்தி மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய பெருவர்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி வைக்கிறேன். அதுவெளியிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்திருக்கிறது. மக்களுக்கு இப்போது தேவைப்படுகின்ற மனிதாபிமான உதவிகளில் மிக முக்கியமானது இந்த மருத்துவ உதவிகள். அந்த மருத்துவ உதவிகளில் ஒரு பெரும் பங்கை இன்றைய தினம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கியிருக்கிறது. நாட்டில் இப்போது மருந்துக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. அத்தியாவசிய மருந்துகள், அவசர தேவைகளுக்கான மருந்துகள், இந்த மருந்துகளுக்கு தேவைப்படுகின்ற 2 மில்லியன் டாலர்களை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இணங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நன்கொடையாக மருத்துவத்துறைக்கு வழங்குகிறது. இதிலே அத்தியாவசிய மருந்துகளை கொள்ளவு செய்வதிலும் நாடு கடுமையான சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள காரணத்தாலும் இந்த 2 மில்லியன் டாலர்களை சுகாதார பணிகளுக்காக தாங்கள் வழங்குவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்றைய நாளில் அறிவித்திருப்பது மக்கள் மத்தியில் ஏராளமான வாழ்த்துக்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதிலே 1 மில்லியன் டாலரை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்கான அத்தியாவசியமான மருந்துகள், சிறுவர்களுக்கு தேவையான அடிப்படை மருந்துகளை வழங்குவதற்கு, இல்லாவிட்டால் அதை கொள்வனவு செய்வதற்கு லேடி ரிஜ்வே வைத்தியசாலைக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடையாக வழங்கப்படுகிறது. மீதி 1 மில்லியன் டாலர்களை புற்றுநோயாளிகளின் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகளை கொள்வனவு செய்ய தேசிய புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்கள். இந்த முன்னோடி பணிகளை மேற்கொண்ட அத்தனை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேவேளையில் இலங்கைக்கு வரப்போகின்ற ஆஸ்திரேலியா தங்களுடைய வீரர்களின் சில கரிசனங்களை கருத்தில் கொண்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இலங்கையில் இடம்பெறப்போகிற இந்த தொடர் மனிதாபிமான அடிப்படையில் மக்களின் சிக்கல் நிலையை புரிந்து தாங்கள் இந்த தொடரை நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்க வேண்டும் என்று சில ஆஸ்திரேலிய வீரர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போதற்கு நிலையில் ஆரம்பத்தில் இலங்கை ஆடவிருந்த 3 20 சர்வதேச போட்டிகளும் பகலிரவு போட்டிகளாக இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை மக்களை மின்சார வெட்டில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த போட்டிகளை நடத்துவது எந்த விதத்தில் பொருத்தமானது? எனவே பகலிரவு போட்டிகள் நடைபெறும் போது அதிகமாக மின்சாரம், எரிபொருள் போன்றவை எல்லாம் தேவைப்படுகின்ற வேளையில் மக்களது விழுமியம் தொடர்பாக இந்த எத்திக்கல் மோரல் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றி தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பயணம், அத்தியாவசிய பயணங்கள் மேற்கொள்ள முடியாமல் மக்கள் சிரமப்படுகின்றார்கள். அவசியமான மருந்துகள் கிடையாது, உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் தாங்கள் இந்த போட்டிகளில் ஆடுவது சரியானதா, விடுமியம் சார்ந்த அறம் சார்ந்த நடவடிக்கைகளில் பொருத்தமானதா என்ற கேள்விகளை எழுப்பியிருப்பதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களின் இந்த கேள்விகளுக்கான பதில்களை உண்மையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவும் சரியான முறையில் நோக்கும். அவர்களது கவனத்தில் அவர்கள் கொண்டிருக்கின்ற விடயங்களை தாங்களும் கவனத்தில் எடுத்து இதை பற்றி பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக பணவீக்கம், பொருளாதார சிக்கல் போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தங்களுடைய வீரர்களோடு கலந்து பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீரர்களுக்கு எழுந்திருக்கின்ற ஆட்சேபனைகளை கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே மிக பொருத்தமான ஒரு விடயம் தான் இதை இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை யோசித்திருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மக்களுக்காக ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது ஒரு பக்கம் நல்லதாக இருக்க, இன்னொரு பக்கம் இந்த இலங்கை நிலைகளை கருத்திலே கொண்டு ஊரடங்கு சட்டம் அண்மையில் பிறப்பிக்கப்பட்டது, வன்முறைகள் இடம்பெற்றிருந்தன, இன்னமும் போராட்டம் இடம்பெறுகின்ற இந்த வேளையில் இப்படியான சுற்றுலா இப்போது அவசியம் தானா என்பது குறித்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா மிக அவதானமாக நோக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. இது நிச்சயமாக இலங்கைக்கு ஒரு பாதிப்பான விடயம் தான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மக்கள் இப்பொழுது இப்படியான அவதியான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆறுதலாக யாரும் மைதானத்துக்கு சென்றோம், இல்லாவிட்டால் போட்டிகளை ஆறுதலாக பார்த்தோ ரசிக்கக்கூடிய மனோநிலையும் இருக்காது என்பது மட்டும் உறுதியான ஒரு விடயம். இப்படி இருக்கும்போதுதான் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டியின் 3வது நாள் மழை காரணமாக குறுக்கிடப்பட்ட இந்த போட்டி இன்றைய நாளில் போதிய அளவு ஓவர்கள் வீசி முடிக்க முடியாமல் போனது. ஆனாலும் இலங்கை அணி இன்றைய நாளில் தொடர்ந்து துடுப்பெடுத்தாடி 282 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகளை இழந்து, நேற்றைய நாளில் 2 விக்கெட்டுகளை இழந்து இன்றைய நாளில் இன்னிங்ஸ் இறங்கி ஆரம்பித்தது. திமுத் கருணரத்ன ஆட்டம் இழக்காமல் நேற்று ஆடுகளத்தில் இருந்தார். அவரோடு நைட் வாட்ச்மேனாக கசுன் ராஜித வந்திருந்தார். நேற்று 143 ஓட்டங்களை 2 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்தது இலங்கை. இன்றைய நாளில் தொடர்ந்து துடுப்பெடுத்த ஆடிய திமுத் கருணரத்ன 80 ஓட்டங்களை எடுத்தார். 155 பந்துகளில் சிறப்பாக ஆடி சதம் ஒன்றை எடுத்திருக்கலாம், தவற விட்டிருந்தார். கசுன் ராஜித மேலதிக ஓட்டம் எதையும் பெறாமல் இன்றைய நாளில் எபடர் ஹுசைனின் பந்துவீச்சில் ஆட்டம் இழந்திருந்தார்.
அதற்கு பிறகு இணை சேர்ந்து கொண்ட தனஞ்சய் டி செல்வாவும் ஆஞ்சலோ மேத்யூஸும் சேர்ந்து மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்றை கட்டி எழுப்பியிருந்தார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் 102 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதில் தனஞ்சய் டி செல்வா 58 ஓட்டங்களை எடுத்தார். கடந்த போட்டியில் அவரை பற்றி நான் குறை சொல்லியிருந்தேன். அவரை பொறுத்தவரையில் ஆடுகிறார் மிகச்சிறப்பாக, ஆனால் டெஸ்ட் போட்டிகளுக்கு என்று முன்பு ஆடி அதே தனஞ்சய் டி செல்வாவை நாங்கள் பார்க்க முடியாமல் இருந்தது என்று இந்திய நாளில் அதையெல்லாம் காட்டியிருந்தார். அதுபோல மேத்யூஸ் ஆடுகளத்தில் இருக்கின்றார். மிக பொறுமையாக ஆட்டமிழக்காமல் 153 பந்துகளில் 58 ஓட்டங்களை எடுத்து மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். கடந்த போட்டியில் ஆடி அவர் பெற்றுக்கொண்ட 199 ஓட்டங்கள் நினைவுக்கு வருகின்றது. சந்தைமால் ஆட்டமிழக்காமல் 10 ஓட்டங்கள். எனவே நாளைய நாள் மழை இல்லாமல் போட்டி நேரத்துக்கு ஆரம்பித்தால் இலங்கை அணி 400 மேற்பட்ட ஓட்டங்கள் ஒன்றை பெற்று பங்களாதேஷுக்கு அழுத்தம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பதவிச்சல் ஷக்கீப் அல் ஹசன் 59 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், எபதத் ஹொசைன் 78 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தைஜுல் இஸ்லாமுக்கு விக்கெட் இல்லை. அதுபோல மொசதேக் ஹுசைன் 2 ஓவர்கள் மாத்திரமே வீசியிருந்தார் என்பதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விடயம். இலங்கையின் இளையோர் அணியின் போட்டி ஒன்றும் இந்த நாளில் ஆரம்பிக்கப் போகிறது. இலங்கை அணி சரை அணிக்கு எதிராக இந்த நாளில் ஆரம்பிக்கப் போகிறது. இந்த நாளில் இலங்கை நேரப்படி 11:00 இந்த போட்டி ஆரம்பிக்கும். 2020 போட்டி. எனவே சரை பிராந்திய அணியோடு இலங்கையின் இளையோர் அணி எவ்வாறு இந்த 2020 போட்டியில் தன்னுடைய திறமையை காட்டும் என்று நாங்களும் காத்திருப்போம். தனஞ்சய் லக்ஷான் தான் இந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார், இலங்கையின் 2020 அணிக்கு. இந்த நாளில் கழக மட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெற்றன, அந்த போட்டிகளையும் பார்த்து விடலாம். என்சிசி அணி இந்த நாளில் சிலோமேரியன்ஸ் அணியை சந்தித்திருந்தது. என்சிசி அணி மிக இலகுவாக 46 ஓட்டங்கள் அளவு வெற்றி கிட்டியது. என்சிசி 111 ஓட்டங்கள், 9 விக்கெட்டுகள் இழந்து அதிகபட்சமாக அஹான் விக்ரமசிங்க 31 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் சிலோமேரியன் சார்பாக சரி ஜாம்பதி 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். பதிலெடுத்தாடிய சிலோமேரியன்ஸ் அணி இன்றைய நாளில் சுருண்டு போனது. 65 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 16 ஓவர்களில் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசிய சகன் ஆராய்ச்சிக்கு தொடர்ந்து கலக்கி வருகின்றார். 4 ஓவர்கள் 11 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள். ஜொஹான் டி செல்வா 7 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதேவேளையில் கண்டி சுங்க அணியை எதிர்கொண்டிருந்த தமிழ் யூனியன் கழகம் மிக இலகுவாக 10 விக்கெட்டுகளால் வெற்றி கிடைத்தது. சுங்க அணி 94 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகளை இழந்து இசுர் உதான 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஜெஃப்ரி வேண்டசே 4 ஓவர்களில் வெறும் 13 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட். 20 ஓவர்களில் தான் இந்த 94 ஓட்டங்களை மிக தடமாறி கண்டி சுங்க அணி பெற்றிருந்தது. நவோத் பர்ணவிதான் ஆட்டம் எடுக்காமல் 50, சதீர சமரவிக்ரம் ஆட்டம் எடுக்காமல் 37 என்று தமிழ் யூனியன் கழகத்துக்கு மிக இலகுவாக 10 விக்கெட்டுகளாலான வெற்றியை இந்த நாளில் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதேவேளையில் இன்றைய நாளில் ராகவ மற்றும் பாணதூர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ராகவ கழகம் 21 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியது. ராகம கழக 148 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகள் இழந்து ஜனித் தியனகே 38 ஓட்டங்கள். இஷான் ஜெயரத்ன 27 பந்துகளில் 2 சிக்சர்கள், 4 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காமல் 50 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பதினெடுத்தாடிய பாணதுரை கழகம் 126 ஓட்டங்களை எடுத்தது, 6 விக்கெட்டுகளை இழந்து அதிகபட்சமாக 32 ஓட்டங்களை தரிந்து கௌஷால் எடுத்திருந்தார். பந்துவீச்சில் சசிகா துல்ஷான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்ப்பது பானுக ராஜபக்ச தலைமை தாங்குகின்ற BRC அணி எவ்வாறு ஓட்டங்களை எடுத்திருக்கிறது என்று பார்ப்பதற்கு இந்த நாளில் அந்த போட்டி இடம்பெற்றது. 172 ஓட்டங்களை BRC கழகம் நாளில் எடுத்தது, 6 விக்கெட்டுகளை இழந்து டிலான் ஜாலா 63 பந்துகளில் 78 ஓட்டங்கள். பானுக்க கொஞ்சம் ஓட்டங்கள் இந்த நாளில் தடுமாறி இருந்தார். 17 ஓட்டங்கள், ஆனால் 8 பந்துகள், ஒரு சிக்சர், 2 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 172 ஓட்டங்களை எடுத்தது. பந்துவீச்சில் சமிந்த பண்டார 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். அண்மை காலமாக மிகச்சிறப்பாக பந்து வீசுகின்ற சமிந்த பண்டார ஒரு 2 வருடங்களுக்கு முதல் துஷ்மந்த சமீரவின் வேகத்தை நிகழ்த்தவர் என்று சொல்லி சொல்லப்பட்டவர். ஆனால் திடீரென்று காணாமல் போயிருந்த உபாதை காரணமோ தெரியவில்லை, இந்த நாளில் சிறப்பாக பந்து வீசியிருக்கின்றார். நுகைகுடை கழகம் 61 பந்துகளில் 67 ஓட்டங்களை அபிஷேக் லியனாராய்ச்சி பெற்றுக் கொள்ள துரத்தியது, ஆனால் 146 ஓட்டங்களை எடுக்க முடிந்தது. கடந்த போட்டியில் இவர்கள் என்சிசி அணியை வீழ்த்தியிருந்தார்கள். பந்துவீச்சில் துவிந்து திலகரட்டன் இந்த நாளில் 17 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். பானுக்க இன்றும் சிறப்பாக பந்து வீசியிருக்கின்றனர். 3 ஓவர்களில் 18 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றனர், எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை. ஆனால் இவரது பந்து வீச்சை இலங்கை தேசிய அணியும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். தகுந்த நேரத்தில் பொருத்தமான ஆடுகளங்களில் இவரை பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுப்பதற்கு இல்லாவற்றில் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு முனையலாம் என்பதை தலைவர் தசுன் சானக்க கவனித்துக் கொள்ள வேண்டும். தசுன் சானக முதலில் தன்னையும் அதிகமாக பந்து வீச்சில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கால்ஸ் அணி இன்றைய நாளில் பகோனையில் இடம்பெற்ற போட்டியில் செபஸ்டியன் கழகத்தை 17 ஓட்டங்களால் வீழ்த்தியது. கால்ஸ் 169 ஓட்டங்கள், 5 விக்கெட்டுகளை இழந்து விஷாத் ரந்திக்க 59 ஓட்டங்கள், சங்கீத் குரே 42 ஓட்டங்கள். அதுபோல 34 ஓட்டங்களை முதித்த லக்ஷான் எடுத்திருந்தார். பந்து வீச்சில் தலா 2 விக்கெட்டுகளை சச்சி ஜெயதிலக மற்றும் சஸ்ரிகா புசேகோல் ஆகியோர் வீழ்த்தியிருந்தார்கள். செபஸ்டியன் கழகம் சார்பாக நிமந்த பெற 42 ஓட்டங்கள், சஸ்ரிகா புசேகோல் 30 ஓட்டங்கள், அதுபோல சச்சித ஜெயதிலக 30 ஓட்டங்களை எடுத்தார்கள். அவர்கள் 152 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள், 6 விக்கெட்டுகளை இழந்து கால்ஸ் கழகம் இந்த போட்டியில் வெற்றி கீட்டிக் கொண்டது. இலங்கையின் கால்பந்து அணி பற்றிய ஒரு தகவல் ஒன்றை தந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இலங்கையின் 20 வயதுக்குட்பட்ட கால்பந்து அணி ஆசிய கிண தகுதிகான் போட்டிகளுக்காக இப்போது தெரிவாகி இருக்கின்றது. இந்த ஆசிய கிண தகுதிகான் போட்டிகள் வருகின்ற செப்டம்பர் 10 முதல் 18 தேதி வரை இடம்பெறப் போகின்றன. 2023 உஸ்பெகிஸ்தானில் இடம்பெற உள்ள 20 வயதுக்குட்பட்ட ஆசிய கிண போட்டிகளுக்கான தகுதி போட்டிகள் தான் இடம்பெறப் போகின்றன. இது கோலாலம்பூரில் இடம்பெறுகின்ற போட்டிகள். இதில் இலங்கை மிக சிக்கலான பிரிவு ஒன்றில் இப்பொழுது தெரிவாகி இருக்கின்றது. பிரிவு இயில் உலகத்தின் கால்பந்து அணிகளில் மிகச்சிறந்த அணிகளில் ஒன்றாக விளங்குகின்ற தென்கொரிய அணியோடு மலேசியா,
மங்கோலியா மற்றும் இலங்கை ஆகியன ஒரே பிரிவிலே ஆடப்போகின்றன. பிரிவு ஏ பொறுத்தவரையில் சவுதி அரேபியா, சீனா, அதுபோல மியான்மர் மற்றும் மால்தீவ்ஸ், உஸ்பெகிஸ்தான் ஆகிய அணிகள் ஆடப்போகின்றன. பிரிவு பி யில் கட்டார், பஹ்ரைன், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் ஆகிய அணிகள் ஆடப்போகின்றன. பிரிவு சி யில் ஜப்பான், ஏமன், பலஸ்தீனம், லாவோஸ், குவாம் போன்ற அணிகள் இருக்க. பிரிவு டி யில் ஜோர்டான், சைனீஸ் டைபே, சிரியா, துர்க்மெனிஸ்தான், அதுபோல மரியானா தீவுகள் ஆடப்போகின்றன. பிரிவு இ யில் தான் இலங்கை அடங்கியிருக்கிறது. எனவே இலங்கை நான்கு அணிகள் அடங்கிய பிரிவாக இருந்தாலும் இதிலே கொரியா, மலேசியா, மங்கோலியா ஆகிய அணிகள் அத்தனையுமே இலங்கையை விட தரப்படுத்தலில் மிக உயரத்தில் இருக்கின்ற அணிகள். பிரிவு எஃப்இல் இந்தோனேஷியா, வியட்நாம், ஹாங்காங், திமோர் லெசேத்தே ஆகிய அணிகள். அதுபோல பிரிவு ஜியில் தாய்லாந்து, ஒமான், பிலிப்பைன்ஸ், ஆப்கானிஸ்தான். பிரிவு எச்சில் ஆஸ்திரேலியா, ஈராக், இந்தியா, குவைத் என்று இதுவும் ஒரு சிக்கலான பிரிவு உண்டு. பிரிவு ஐயில் தஜிகிஸ்தான், கம்போடியா, லெபனான் மற்றும் சிங்கப்பூர். பிரிவு ஐயில் ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், கிர்கிஸ்தான், அதுபோல புர்னே, தாரசலாம் ஆகிய அணிகள் இருக்கின்றன. மேலதிக விவரங்கள் அதுபோல இனி கிடைக்கின்ற விளையாட்டு செய்திகள் அத்தனையும் தொகுத்து உங்களை இரவு நேரலையில் சந்திக்கிறேன். ஐபிஎல் போட்டி முடிவடைந்த பிறகு இன்னும் ஒரு கிரிக்கெட் செய்தியும் சொல்லிவிட்டு போவார். ஆப்கானிஸ்தான் அணியின் புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக பாகிஸ்தானின் முன்னாள் வேக பந்துவீச்சாளர் உமார் குல் நியமிக்கப்பட்டிருந்தார். இரவு சந்திப்போம்.